ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காய் போட்டு கேரளா ஸ்டைலில் ஒரு மோர் கறி, அதாவது மோர் குழம்பு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமான பூண்டு ஊரில் வறுவல், பீட்ரூட் பாசிப்பருப்பு பொரியல். இது ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே இந்த சமையல் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸி, நிறைய இன்க்ரீடியண்ட்லாம் தேவையில்லை. சமையல் பழக ஆரம்பிக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோர் குழம்பு செய்யறதுக்கு நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை தோல் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் பச்சடி ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதே மாதிரி வெண்டைக்காய் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய நம்ம சில சவுத் இந்தியன் ஸ்டைல் மோர் குழம்பு ரெசிபி நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்கு உப்பு, இதை சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். காய் வேகத்துக்குள்ளார இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்திருக்கேன். இதில் காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம செய்கிற மோர் குழம்புல குழம்பு திக்னஸ்க்காக கொஞ்சமாக பச்சரிசி பருப்பெல்லாம் வச்சு அரைக்கும் இல்லையா, ஆனால் இதில் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி சேர்க்குறாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு 2 பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்தும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு மோர் குழம்பு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஏறக்குறைய ஒரு 1/2 கிலோ வெள்ளரிக்காவை இதில் சேர்த்துருக்கேன். அது பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு, தேங்காவும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் சேர்த்து சும்மா ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மோர்கறி கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு சாதத்தில் நல்லா தளர ஊற்றி தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இந்த குழம்புல திக்னஸ்க்காக நம்ம அரிசி பருப்பு எதுவுமே சேர்க்கறதில்ல. ஸோ இப்போ தேங்காய் சேர்த்துட்டோம், இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தயிரை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிரை நம்ம தேங்காய் அரைச்சி அதே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த மோர்கறியில் சேர்க்கும் போது தயிர் வந்து அங்கங்கே திப்பி திப்பியாக தெரியாமல் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 400-500 ml தயிர் வரும், நல்ல கெட்டியான தயிர். இப்போ இதை நம்ம பல்ஸ் மோடில் சும்மா ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு கூட இந்த தயிர் நல்லா பீட் பண்ணி மோர்கறியில் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க இந்த தயிரை சேர்த்துக்கலாம். காய் வேகும் போதே உப்பு சேர்த்துடணும். இப்போ இந்த கடைஞ்சி வச்சுருக்க தயிரை சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து நல்லா கலந்துட்டு சும்மா லேசாக அது சூடானால் போதும், நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ளேம் ஹையில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து தனித்தனியாக அதை பிரிஞ்சு போயிடும். ஸோ லேசாக சூடானால் போதும், நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குழம்பு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப திக்காலாம் இருக்காது. பாருங்கள், தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா லேசாக அது மாதிரி நுரைச்சி வந்து பார்த்திங்கனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தயிர் நல்லா பிரிஞ்சு போயிடும். இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானது. இதில் கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஃப்ளேவருக்காக 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மோர் கறியில் சேர்த்துடலாம். கேரளா ஸ்டைல் ஃபுட்டு அப்படின்னாலே நிறைய கருவேப்பிலை அதே மாதிரி சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துப்பாங்க. அதோடய ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மோர் கறியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான மோர்கறி, ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தாளிப்பு சேர்த்துட்டு உடனே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அந்த குழம்புல நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு ஊரில் வறுவல் செய்யறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பாதி அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கருவேப்பில ஓரளவுக்கு வதங்கினதும் நான் இன்றைக்கி ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அளவு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு, பெருங்காய பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போகும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்.
நம்ம சேர்த்திருந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு நாலுல அஞ்சு பல் பூண்டை தோலோட ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்துட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இன்னொரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா சுருள சுருள வதக்கி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவல் இந்த பூண்டு ஃப்ளேவரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகாத்தூளோட அளவை குறைச்சிட்டு இந்த பூண்டு கூடவே ஒரு நாலஞ்சு மிளகு வச்சு நல்லா தட்டிட்டு நீங்கள் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலும் அதனுடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு மட்டும் கிடையாது, வாழைக்காய் செஞ்சீங்க அப்படின்னாலும் கடைசியாக இந்த மாதிரி பூண்டை தோலோட தட்டி போட்டுட்டு நல்லா சுருள சுருள வதக்கி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்லாம் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை கொடுக்கும் இல்லையா, இந்த மாதிரி நம்ம பூண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த தொல்லை எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருக்கு. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இல்லையா. நான் இன்றைக்கி இதில் பச்சை மிளகாய் சேர்த்து செய்கிறேன். இதுவே மிளகாத்தூள் சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் காலேஜ் படிக்கும் போது எங்கள் மெஸ்ஸில் மோர் குழம்புக்கு பீட்ரூட் பொரியல் தான் காம்பினேஷனாக கொடுத்து விடுவாங்க. அது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு சில டைமில் கடலைப்பருப்பு வேக வச்சு சேர்த்துருப்பாங்க, பட்டாணி வேக வச்சு சேர்த்துருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதுலேருந்தே மோர் குழம்பு வச்சேன் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் செஞ்சுருவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காம்பினேஷன். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு, இப்போ இதெல்லாம் துருவி வச்சுருக்கேன். பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். நான் எனக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, நம்ம இது துருவி தான் சேர்த்துருக்கோம். இதுலேருந்து வர தண்ணியிலே இந்த காய் நல்லா வெந்துடும். ஒருவேளை நீங்கள் காயை நல்லா கட் பண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, நீங்கள் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நல்லா டேஸ்டியான பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுடைய லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக ரசம் வச்சுருக்கேன். ஒரு வத்தலோ இல்லை அப்பளமாக பொரிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே சூப்பராக இருக்கும். கரெக்டாக உங்கள் எல்லாருக்கும் இந்த காம்போ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.